இன்னைக்கு நம்ம சூரியனோட கிரக சேர்க்கைகள், இப்போ இந்த உணர்வுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தால் இப்போ நம்ம பேசும் பொழுது முதல்ல நம்ம பாசிட்டிவாகவே சொல்லுவோம். இப்போ சூரியனோட ஒரு சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ வாயை திறந்தாப்பா, அவங்க வாயை திறந்தால் கேட்கவே முடியாது அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அவங்க, அவங்களால அதை மாற்றிக்கவே முடியாது. இது நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி அந்த வாக்கு ஸ்தானத்தில் இந்த சூரியனோட சனி, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மீன லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஷபத்தில் வந்து சூரியன் உச்சன் சனி நீச்சன், அந்த வார்த்தைக்கு ஒரு அளவே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஒரு மனிதன் பேசக்கூடிய விஷயங்களில் சூரியனுடன் எந்த கிரகம் சேர்ந்தால் வாயை திறந்தால் பொய் ஐயோ அவங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த சூரியனோட சேர்ந்த ஒரு சனியோ செவ்வாயோ ராகுவோ இல்லை இந்த கிரக சேர்க்கைகள்லாம் சில பேர்லாம் மாற்றி பேசுவாங்க, அப்படியே பொய்யை வந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க, நம்மளே நம்பிடுவோம். இப்போ அடுத்தவனை ஏமாற்றக்கூடியது, இதில் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு மார்க்கெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொய் சொன்னால் தான் விற்கவே முடியும். அப்போ அந்த பொய்யை எப்படி சொல்லணும்னா உண்மை மாதிரி தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கெல்லாம் அதில் வந்து புதனும் சேர்ந்துருக்கும். இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் மார்க்கெட்டிங்கில் சூப்பராக இருப்பாங்க, பெரிய ஆளாகவும் இருப்பாங்க. அதே போல் இந்த சூரியனோட சேர்ந்த நான் இப்போ சொன்ன ஒரு சனி செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு வந்து இருக்கக்கூடியது. ஆன்மீகத்திலே எடுத்துட்டிங்கன்னா பொய்யாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் இந்த ராகு கேத்து சனி இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரத்தில் இப்போ வெளியில் வந்து ஒரு சொசைட்டிக்காக வாழ்கிறது, வீட்டில் ஒரு மாதிரி வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நான் வந்து இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் பையன், எனக்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருப்பாங்க. இப்போ நமக்கே ஒரு சமயத்தில் சந்தேகங்கள் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் வெளியில் இப்படி தான் இருந்தாகணும், நான் வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு. ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பாப கிரகங்கள் ஒன்றாக இருக்காது. இப்போ சூரியன் சுக்கிரன் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேச வேண்டிய விஷயங்களில் அதில் பொய்யும் சார்ந்து சொல்லும் பொழுது மக்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம், இல்லை அடுத்தவங்களுக்கு குடும்பத்துக்கு இப்படி இருக்க சூரியன் சுக்கிரன் புதனினுடைய ஒரு சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை அடுத்தவர்கள் கேட்பதும் சரி, இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் தன்னக்கு வந்து அவங்க பிறருக்காக நம்ம வேஷம் போடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம வந்து வார்த்தை, ஒரு மனிதனினுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமோ அதே போல் அவன் ஹவு தே கேரி தே செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு உடை உடுத்துவது. இப்போ இந்த சூரியன் வந்து நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒன்றுமே காசுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவர்கள் தன்னை கேரி பண்ணுற அந்த உடை அயர்ன் பண்ணாமல் ஸ்டாச் பண்ணாமல் அந்த உடையை வந்து உடுத்துவதே கிடையாது. ஸோ ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதும் இந்த சூரியனை வைத்து தான் இருக்குது. ஒரு ஏழை வீட்டில் ஒரு குடிசையில் இருந்தால் கூட அவங்க வரும்போது கம்பீரமாக வருவாங்க தெரியுங்களா, அந்த உடை தான். ஸோ இப்படி இந்த சூரியனில் இன்னும் மேலே பல நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தினமும் சுபதினம் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.